திமுக வெற்றி பெற்றதால் குடும்ப பெண்ணொருவர் நாக்கு எறுத்து ஒண்டியலில் போட சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த வனிதா என்ற பெண் கணவருடன் கருத்து வேறுபாடு காரணமாக பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார். இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன. இவர் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று MK ஸ்டாலின் முதல்வரானால் தனது நாக்கை அறுத்து உண்டியலில் போடுவதாக வேண்டியுள்ளார். அதன்படி இன்று காலை பரமக்குடி முத்தாலம்மன் கோவில் வாசலில் தனது நாக்கினை அறுத்து உண்டியலில் போட முயற்சி செய்துள்ளார். ஆனால் கோவில் வாசல் திறக்காததால் நாக்கினை வாசல்படியில் வைத்துவிட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். பின்னர் வனிதாவை பொதுமக்கள் மீட்டு பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் கடும் பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது.